ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ப்ரொஜெக்ட் போர்டை பற்றி பார்ப்போம். இது வந்து நம்பர் 12 போர்ட். இது வந்து 220 ரூபாய்க்கே வாங்கலாம். ஏ தரப்பில் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டிக்கிங் டேப் தராங்க. இதை விரிச்சு போய் நீங்கள் மேசை உங்களுக்கு தேவையான ஒரு இடத்தை வச்சு ஒட்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளைக்கு 4 போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மார்க் இருக்குது, இதில் ஒரு மார்க் இருக்குது, கேமரா எல்லாம் வேறு தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். இதில் ஒரு மார்க் இருக்குது, அதாவது இங்கே வந்து இந்த மார்க்குக்கு இந்தியாடி சைடில் இருக்குது வடகம், வடகம் இப்படி கனெக்ட் ஆகிருக்கு. இந்த நேருக்கு இந்த ரெண்டு இதுவும் கனெக்ட் ஆகிருக்கு. இந்தியாவில் அப்படி அப்படியே கீழேயும் இந்த மார்க்கு இந்தியாவில், அதாவது இதில் நாம் 4 வோல்டேஜ் சப்ளையை கொடுக்கலாம், 4 வோல்டேஜ் சப்ளை இதில் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது நடுவில் இருக்கிறது 60 போர்ட்ஸ் இருக்குது. இந்த 60 போர்ட்ஸும் நீர் இந்த சைடில் இப்படி இப்படி கனெக்ட் ஆகிருக்கு. 60 போர்ட்ஸ் இங்கே 5 இப்படி இந்த நீரில் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த நீரில் இதே நீரில் இப்போ நாம் ஒரு சிம்பிள் ப்ரொஜெக்ட் செய்கிறத பற்றி பார்ப்போம். நான் இதை இப்போ கனெக்ட் பண்ணுறேன். அப்புறமா இந்த பட்டியை இங்கே கனெக்ட் பண்ணுறேன். மறைய மைனஸ் இங்கே கனெக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டாக இங்கே கனெக்ட் பண்ணுறேன். இதை பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸை இங்கே கனெக்ட் பண்ணுறேன், மைனஸும் இங்கே கனெக்ட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வயர் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட்டு பிஞ்சால் இதே கரண்ட் இங்கே இந்த நேருக்கு சப்ளை ஆகும். அதனால் இப்போ இதான் இதெல்லாம் இந்த ஜாயிண்ட் இருக்குது. இதுக்கு அங்கால கனெக்ட் பண்ணால் வேலை செய்யாது. செய்து நான் சொன்னேன், இதுதான் ஜாயிண்ட். இந்த ஜாயிண்ட்டுக்கு இந்தியாவில் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள், வேலை செய்யாது. இந்த வாட்டர் சப்ளை இந்த நேர் இருக்கு, இந்த சப்ளை இங்கே நேர் இருக்கு. என்ன பாருங்கள் பார்த்தீங்களா, நான் இந்த டைரக்ஷனில் வேறு வேறு இதில் வைக்கிறேன், வேலை செய்யுது. ஆனால் இந்தியாவில் சைடுக்கு அது வராது. இட்ஸ் இது இந்த விளவும் இந்த விளவும் விளவும் இப்படி கனெக்ட் ஆகிருக்கு. இந்த நேருக்கு இதான் இது என்னென்னா நம்ம ப்ரொஜெக்ட் சின்ன இது. இதே நம்ம பெரிய அளவில் ஒரு ப்ரொஜெக்ட் செய்யும்போது அதை கழட்டி கழட்டி மாற்ற வேண்டி வரும். அதே சோல்டரிங் ஜாயின்ஸால் பண்ணால் கழட்டி கழட்டி மாற்ற கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் சிம்பிளாக இல்லை செஞ்சுக்கலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் செய்கிறதுக்கு இந்த போர்ட் ரொம்ப யூஸ் ஆகும். இதே நான் சோல்டரிங் ஜாயினோட இதெல்லாம் கொழுவி கொழுவி செஞ்சால் ஈஸியாக கழட்டி மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும்.